ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரியஸ் பார்ட் 5 எபிசோட் 2. ப்ரொஃபஸரும் மாட்டிக்கிட்டாரு, ஆர்மியும் இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. அடுத்து இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒன்றா அவங்களை எதிர்த்து சண்டை போடணும், இல்லைனா அவங்க வந்து சமாதானமாக போகணும். அப்போ தான் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கொடி எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அந்த மியூசியமில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பணைய கைதிகளாக இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. டொமோய் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வெளியே வந்தோடனே அவங்களெல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்காரு. அப்போது ஆங்கிலிட்டோ டொமோயோ கிட்ட சொல்கிறாரு, அவங்களே வந்து சமாதானமாக போகணுன்னு வந்திருக்காங்க, இப்போ போய் வந்து நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அது நமக்கு கூட பிரச்சனையாக வரலாம், அவங்க வழியில் போய் தான் நம்ம அவங்கள பிடிக்கணும், அதனால் இப்போ வந்து நம்ம சமாதானமாக போகிற மாதிரியே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டொமோயோ கிட்ட லிஸ்பான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டரை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, காண்டியா வந்து உள்ளே வந்து ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிருக்கான், இறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. காண்டியாவை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி நீங்கள் இன்னும் டிலே பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, காண்டியாவை வந்து நீங்கள் வெளியே விடுங்க, இல்லைனா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டொமோயோ சொல்கிறாரு. அப்போ தான் லிஸ்பனுக்கு ஒரு விஷயம் தோணுது, ப்ரொஃபஸர் வந்து இவங்க கிட்டே இல்லை, சீரா மட்டும் தான் தனியாக ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ப்ரொஃபஸர் இருந்தால் நம்மளுடைய செக்மேட் பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இப்போ தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க கிட்ட ப்ரொஃபஸர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, ஓகே காண்டியாவை வந்து நாங்கள் வெளியே அனுப்புகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ டொமோயோ என்ன சொல்கிறாருனா, நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசிக்கோங்க, ஆனால் நீங்கள் வந்து காண்டியாவை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ப்ரொஃபஸர் வந்து இவங்க கிட்ட இல்லை அப்படின்னு. ஆல்ரெடி இந்த கோல்டு மியூசியமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க, மிலிட்ரிக்கோ போலீஸ்க்கோ நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, எப்படியாவது இவங்களை பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அதனால நம்ம உயிரை வந்து நம்ம தான் காப்பாற்றிக்கணும், எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த கொள்ளையடிக்கிற கேங்கில் வந்து பொகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான், அவனுடைய லவ்வர் வந்து நைரோப், அவளை வந்து இந்த காண்டியா வந்து கொன்றிருப்பான். அதுக்காக பொகோட்டா என்ன பண்ணுவானா, காண்டியாவை எப்படியாவது பழி வாங்கணும், கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பான். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பொகோட்டா என்ன பண்ணுவானா, காண்டியாவை சண்டைக்கு கூப்பிடுவான். ஆனா பொகோட்டா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுப்பாங்க, ஆனா பொகோட்டா வந்து கேட்க மாட்டான், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. பொகோட்டாவும் காண்டியாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போதான் லெஸ்பன் வந்து உள்ள வந்து பார்ப்பாங்க, இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விடுவாங்க. ப்ரொஃபஸர் இவங்களுடைய கண்ட்ரோல் இல்ல, சிரா மட்டும் தான் தனியா பிடிச்சிருக்கா அவரை அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்பன் வந்து இவங்கிட்டலாம் சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவங்க இப்போ பணைய கைதிகளை வச்சிருக்கிற அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து டொமோயோ இவங்களையெல்லாம் பிடிக்கிறதுக்காக சகாஸ்டா அப்படின்ற ஒருத்தர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார் இல்லையா. டொமோயோ சகாஸ்டாவை கூப்பிட்டு இப்போ தான் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு சரியான நேரம், இப்போ வந்து நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொள்ளையடிக்கிற கேங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பணைய கைதிகளை ஷூட் பண்ணுறாங்க, இவங்களும் வந்து ஆப்போசிட்டில் ஷூட் பண்ணுறாங்க. இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பணைய கைதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே லோடிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் இருக்கும், அந்த டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அடுத்து சைரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஸரை வந்து நான் மட்டும் தான் தனியாக பிடிச்சேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் கிட்டேயும் சொல்லி நான் தான் உன்னை பிடிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரும் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசுகிறாரு, இவங்க தான் வந்து என்னை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக பெஞ்சமினும் மார்ஷலும் ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ப்ரொஃபஸர் அவங்கள பார்த்த உடனேயுமே வந்து இங்கே போலீஸ் இருக்காங்க, வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் சைரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கத்திட்டு இருக்கும்போது தலையிலேயே அடிச்சிடுறாங்க, அவர் வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ஃபுல்லாக மயக்கத்திலே இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. அந்த பணைய கைதிகள்லாம் உள்ளே போய் லாக் பண்ணியிருக்கிற அந்த ரூம் வந்து ஒரு ஆர்மர், அங்கே வந்து நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. அதில் பணைய கைதியாக இருக்கிற ஆர்த்துரா அப்படின்றவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற விண்டோ மேலேயெல்லாம் ஏறி இவங்களை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த இடத்த நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா போதும், கொஞ்சம் நேரத்தில் ஆர்மி வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும், இப்போ வந்து நம்ம அவங்கள ஷூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்த்துரா வந்து கேட்கவே இல்லை, அங்கே இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கொள்ளையடிக்கிற கேங்குக்கும் பணைய கைதிகளுக்கும் நடுவில் பயங்கரமாக ஷூட் நடக்குது. ரெண்டு பேருமே மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அதில் குண்டு அடிபடுது, சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. ஆர்த்துரா கிட்ட அவருடைய கவர்னர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, அவங்கள ரெண்டு பேர் இறந்தாங்க அப்படின்னா நம்மள 4 இறந்து போகிறாங்க, நமக்கு தான் அது லாஸு, நீ வந்து அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்த்துரா வந்து கேட்கவே இல்லை. அடுத்து பெஞ்சமினும் மார்ஷலும் ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக அந்த ஸ்ட்ரோமாட்டர் ஏரியாவுக்கு போகிறாங்க. ப்ரொஃபஸர் தூங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. மார்ஷல் டாய்லெட்டில் உட்காந்துட்டு மேகசின் பார்த்துட்டு இருப்பாரு, அவள் அங்கேயும் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு உன் கையில் இருக்கிற கன்னை வந்து கீழே போடு அப்படின்னு சொல்லுவாள். இவரும் கீழே போட்டுருவாரு, அவரையும் வந்து செய்கிற அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்குவா.
இந்த கொள்ளக்காரங்களுடைய கஸ்டடியில இருந்த காண்டியாவை வந்து இவங்க வந்து வெளியே விட்டுருவாங்க. டொமோயோ அப்பதான் வந்து சகஸ்தாவுடைய கேங்க வந்து உள்ள போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா இவங்க என்டர் ஆகும் போது காண்டியா வந்து வெளியே வருவான். டொமோயோ அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆபரேஷனை வந்து அபார்ட் பண்ணிருங்க, ஓகே பொறுமையா இருங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. பணைய கைதியா இருக்கிற இந்த ஆர்த்தராக்கும் இவங்களுடைய கொள்ளையடிக்கிற கேங்ல இருக்கிற மணிக்கா அப்படின்றவங்களுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கும். ரீசன்ஸால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த கொள்ளையடிக்கிற கேங்ல இருக்கிற டென்வர் அப்படின்றவங்க வந்து மணிக்கா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். ஆர்த்ரா வந்து டென்வர் கிட்ட சொல்லுவான், நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், என்னோட ஒய்ஃபையும் வந்து என் குழந்தையும் என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்ட, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணோம், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட, நீ தான் வந்து என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படியாவது நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்ரா வந்து கத்திட்டு சொல்லிட்டு இருப்பான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு டென்வருக்கு செம்மையா கடுப்பாயிரும். ஆர்த்ராவை அட்டாக் பண்றதுக்காக டென்வர் மறைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து மூவ் ஆவான். அந்த டைம்ல ஆர்த்ரா என்ன பண்ணுவானா, ஃபிளேம் த்ரோவரை வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பான். அப்போ டென்வரோட ஃப்ரெண்டு சொல்வான், நம்ம கிட்ட இப்ப வெப்பன் இல்ல, அவதான் வெப்பன் எடுக்க போயிருக்காள், அவ வருவா, நீ வெயிட் பண்ணு அப்படின்றா. இதை வாக்கி டாக்கில கேட்டுட்டு இருந்த ஆர்த்ரா சொல்றான், அப்ப வந்து அவங்க கிட்ட வந்து வெப்பன் இருக்கு, நம்ம இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும், நம்ம வெளியே போய் அவங்களை கொல்லணும், இல்லைன்னா வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளை கொன்றுவாங்க, நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்ரா சொல்றான். அப்ப ஆர்த்ராவோட கவர்னர் சொல்றாரு, உன்னுடைய பர்சனல் பகையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக நீ வந்து எங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா ஆர்த்ரா வந்து எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிடுவான். ஆர்த்ரா என்ன பண்ணுவானா, அவன் மறைஞ்சிருக்கிற பிளேஸ்ல இருந்து வந்து இவங்களை கொல்றதுக்காக வெளியே வருவான். அப்போ மணிக்கா கன்னோட ஆர்த்ரா முன்னாடி வந்து நிப்பா. ஆர்த்ரா வந்து என்ன சொல்றான்னா, உன்னாலே வந்து என்ன கொல்ல முடியாது, நீ வந்து என்ன அவ்வளோ லவ் பண்ணிருக்க அப்படின்றான், நீ அவங்க கூட சேர்ந்ததுனால நீயும் அவங்கள மாதிரி மாறிட முடியாது, நீ சொன்னாலும் சொன்னனாலும் நான் தான் உன்னோட பையனோட அப்பா அப்படின்றது உனக்கு தெரியும், அதனால உன்னால வந்து என்ன கொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல மணிக்கா ஆர்த்ராவை ஷூட் பண்ணிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத எபிசோட் 3ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.